Anitha Kuppusamy Kuppusamy Viha YouTube channel and Bargal and Ivercome Anbana Manakam Indraki in the Padivil Kanum Pongal Pachi Parkaporo Other Kamunbaka Indraki Peranal Macham Thurman and Alkana Irkin and Ivercome Indodaya Valtigal Ungalodaya Valkailani Anath and Alangalum Valangalum Kadaka Petrin Iduri Valanum Naira even get a pratikre in the Kanodi Kanjinda and Ivercome in the Nal in Yanalaga Mayetum. Pongal நான்கு நாள்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் அதுல காணும் பொங்கல் கன்னியர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பண்டிகையாக இருக்கு. ஏன்னா அந்த நாள் முழுவதுமே கன்னி பெண்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவர்களுக்கான நாள் அப்படினு கூட சொல்லலாம். விவசாயத்தில் உறுதுணையாக இருந்த கன்னி பெண்களுக்கு மற்றும் பெண்களுக்கெல்லாம் நன்றி கூறும் விதமாக மற்றும் அந்த கன்னி பெண்கள் மகிழ்ச்சியாக அன்றைக்கு சுதந்திரமாக இருக்கக்கூடிய நாளாகத்தான் காணும் பொங்கல் கொண்டாடுறது வழக்கம். இந்த காணும் பொங்கல் நாளில் கன்னி பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று புத்தாடைகளை அணிந்து கொண்டு தன்னுடைய தோழிகளை உற்றார் உறவினர்களை எல்லாம் பார்க்க போவாங்க. இந்த காணும் பொங்கல் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நீர்நிலைகள் இருக்கின்ற இடத்துல, அதாவது ஆறு குளம் கடல் இருக்கின்ற இடத்துல தான் கொண்டாடினதாக வரலாறு இருக்குது. மார்கழி மாதம் முழுவதுமே பாவை நோன்பு எடுத்து இந்த மார்கழி மாதம் முடிந்த பின்னாடி இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு இந்த கன்னியர்கள் என்ன பண்ணுவாங்க, தனக்கு நல்ல கணவர் கிடைக்க வேண்டி அந்த நாளில் காணும் பொங்கல் நாளில் பொங்கல் வைப்பாங்க. முதல்ல பானை எடுத்து அந்த பானை முழுவதுமே மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு மங்களகரமாக ஆக்கிடுவாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதில் மஞ்சள் கட்டி விடுவாங்க அந்த பானை கழுத்து பகுதியில். அந்த பானையை வீட்டில் இருக்கக்கூடிய ஐந்து முதிய பெண்மணிகள்கிட்ட, அதாவது வீட்டுக்கு பெரிய பெண்மணிகள் இருப்பாங்க இல்லையா வயசில் மூத்தவங்க, அவங்கக்கிட்ட இந்த பானையை கொடுப்பாங்க. அந்த பானையை கையில் வச்சுக்கிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு இந்த பெண்ணுக்கு சீக்கிரத்தில் கல்யாணம் ஆகணும், நல்ல வரன் கிடைக்கணும் அப்படின்னு பெரியவங்க ஆசீர்வாதம் செஞ்சுக்கிட்டு அந்த பானையை திருப்பி அந்த பெண் கையில் கொடுப்பாங்க. அந்த பானையை வச்சு இந்த பெண்கள் வந்து தன் தோழிகளோடு எல்லாருமே சேர்ந்து முற்றத்துக்கிட்ட முற்றத்துலேயே, அதாவது கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய முற்றமாக இருக்கும், அதனால் தோழிகள் எல்லாருமே சேர்ந்து நானும் பொங்கல் வைக்கிறேன் நீயும் வா அப்படின்னு கோலம் போட்டு கோலத்தை அலங்காரம் பண்ணிக்கிட்டு எல்லோரும் லைனாக பொங்கல் வச்சு, அதாவது வரிசையாக பொங்கல் வைப்பாங்க. அப்படி பொங்கல் பொங்குற நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க கும்மி எல்லாம் அடித்து பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பொங்கல் வைப்பாங்க. அப்படி முற்றத்தில் இல்லைன்னா கூட இந்த ஆத்தங்கரை குளத்தங்கரை கிட்ட போயிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பொங்கல் வைப்பாங்க. இந்த பொங்கலுடன் சேர்த்து நான்கு விதமான சாதத்தை கிளறுவாங்க. தக்காளி சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், அப்புறம் தேங்காய் சாதம், இல்லாட்டி வெண்பொங்கல், இந்த மாதிரி இனிப்பு பொங்கலுடன் நாலு விதமான சாதத்தையும் மொத்தம் சேர்த்து ஐந்து விதமான சாதத்தை செஞ்சு குலதெய்வத்திற்கு இஷ்ட தெய்வத்திற்கு படைத்து அந்த படையல் படைக்கும் போது அவங்க வேண்டிப்பாங்க. யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட பிறந்த சகோதரருக்காக வேண்டிப்பாங்க. அந்த சகோதரர் வாழ்க்கை நல்லா இருக்கணும், சுபிக்ஷமாக வாழணும் அப்படின்னு அந்த படையலை ஐந்து விதமான சாதத்தை படைத்து கடவுள்கிட்ட வேண்டிப்பாங்க. அப்படி ஒரு கன்னி பெண் தன் சகோதரருக்காக வேண்டிக் கொண்டால் அந்த சகோதரர் வளமாக வாழ்வார் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் சகோதரர் உங்களோட கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா, இல்லை சித்தப்பா பெரியப்பா மக்கள் சகோதரர் இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப பாசமாக இருக்காங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்காக கூட நீங்கள் இந்த ஐந்து விதமான சாதத்தை செய்து சாமிக்கு படைச்சி அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அதற்கு பிறகு எல்லாருக்கும் பகிர்ந்து சாப்பிடணும். இப்படி பகிரும்போது பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் என்ன செஞ்சாங்களோ அது கொண்டு போய் அடுத்த வீட்டுக்கு கொடுக்கறது, அவங்க என்ன செஞ்சாங்களோ அவங்க கொண்டு வந்து இவங்க வீட்டுக்கு கொடுக்கறது, இப்படி பகிர்ந்து கொள்ளுதல், ஒருவரை ஒருவர் காணுதல், இப்படி பார்த்திங்கன்னா காண்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய மக்களை காண்பது, நிறைய மக்களை ஒரு வீட்டிலையே எப்படி காண முடியும், பார்க்க முடியாது இல்லையா. அதனால் அங்கே ஊரில் இருக்கக்கூடிய மைதானத்தில் எல்லாரும் ஒன்று கூடுவார்கள். எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கு வீர விளையாட்டுகள் நடக்கும். இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கும் நடக்கும். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு முக்கியமாக ஜல்லிக்கட்டு நடக்கும். அது தவிர வழுக்கு மரம் ஏறுறது, அது கூட சிலர் உரியடிக்கிறது, அதெல்லாம் கூட கடைபிடிப்பார்கள். அப்படி இல்லைன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஜல்லிக்கட்டு மட்டுமே நடத்திவிட்டு இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு அந்த மைதானத்தில் கூடுகின்ற கூட்டத்திற்கு நடுவில் ஆண் வீரர்கள் வழுக்கு மரம் ஏறுறது, உரியடிக்கிறது, இன்னும் பல போட்டிகள், கபடி போட்டி வைக்கிறது, இந்த மாதிரி போட்டிகள் வைத்து அந்த விளையாட்டில் தங்களுடைய திறமைகளையும் வீரத்தனத்தையும் வெளிப்படுத்துவாங்க. அதை பார்த்து சில பெண்கள் இங்கே மயங்கிடுவாங்க.
அந்த பெண்ணினுடைய அலங்காரத்திலையும் சில ஆண்கள் மயங்கி இருப்பாங்க. பாவை நோன்பு மார்கழி மாதத்தில் முழுசும் இருக்கிறாங்க. எதுக்காகனா நல்ல கணவர் கிடைக்கணும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காணும் பொங்கல் சரியான தருணமாக அமைஞ்சிருக்கு. அந்த பாவை நோன்புக்கும் இந்த காணும் பொங்கலுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஒவ்வொன்றும் நம்மளுடைய தமிழர்களுடைய பண்டிகை பார்த்திங்கன்னா பண்டிகை வழிபாடெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி அழகாக வகுத்து வைக்கப்பட்டுள்ளது. அதனால் அந்த பாவை நோன்பு முடிஞ்சோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு அந்த ஆண் மேலே ஆசை வரலாம். அது ஆசைனா கல்யாணம் செய்துக்கணுன்ற ஒரு விருப்பம் வரலாம். அந்த ஆணுக்கு இந்த பெண்ணை பிடிச்சு திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் வரலாம். அப்போ அந்த நேரம் பார்த்து வீட்டில் பெரியவங்க நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம் இல்லை மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்ற நேரத்தில் தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கருத்தை பெற்றவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல குணவதியாக இருக்கிறா அப்படின்னு பையன் சொல்கிறது. அதே போல் பெண் வீட்டில் மாப்பிள்ளை தேடும்போது பெண் கிட்ட சொல்லுவாங்க, அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா எனக்கு கல்யாணமே வேண்டான்னா அது வேறு வித மாதிரி. ஏன்னா கல்யாணத்துக்கு இப்போவே அவசரம் இல்லை, கொஞ்சம் நாள் கழித்து பண்ணலாமே அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணு மனசுக்குள்ளே யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஐயப்பாடு பெற்றவங்களுக்கு வரும். அவள் அந்த பொண்ணுக்கிட்டே கேட்பாங்க, ஏம்மா யாரையாவது மனசில் வச்சுருக்கியா சொல்லுமா, இருந்தால் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றப்போ அந்த பெண் வந்து தயங்கி தயங்கி சொல்லுவாள், இந்த மாதிரி அந்த விளையாட்டு நல்லா விளையாண்டான், நல்ல வீரனாக இருக்கின்றான், ஒரு விளையாட்டில் இறங்கணும், கஷ்டமான விளையாட்டில் அந்த வழுக்கு மரத்தில் எண்ணெயை ஊற்றி வேற விளையாடுறது ரொம்ப கஷ்டம், சாதாரண மரத்தில் ஏறுறதே ரொம்ப கஷ்டம், அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த மரத்தை முழு முழு சீவி வச்சுருப்பாங்க, அதில் ஏறுறது இன்னும் கஷ்டம், அதுலேயும் எண்ணெய் ஊற்றி வழுக்கு மரத்தில் ஏறுறது ரொம்பவே கஷ்டம் இல்லையா, அதுலேயும் ஏறி தன்னம்பிக்கையோடு ஜெயிச்சிருக்கான, வாழ்க்கையில் அவன் வந்து தன்னம்பிக்கையோட வாழ்க்கையை நடத்துமா அப்படின்னு அந்த பெண் மெதுவாக எடுத்து சொல்வார். அந்த மாதிரி திருமணமும் நடத்தி வைப்பாங்க. இந்த மாதிரி பெண்ணும் ஆணும் சொல்கிற சரியான கருத்தை ஏற்றுக்கொண்டு பெரியவங்க இருவரையும் சேர்த்து வைப்பார்கள் திருமணம் என்கின்ற பந்தத்தில். இது எப்படி ஆச்சு? காணும் பொங்கல் அன்னைக்கு ஒருவரை ஒருவர் கண்டதால் தான் ஆச்சு இல்லையா? மற்ற நாள்களில் அந்த காலத்தில் பெண்கள் வந்து வீட்டுக்கு வெளியிலேயே வரமாட்டாங்க. அதாவது திருமணமான பெண்களே கதவுக்கு பின்னாடி நின்று பேசுவாங்க, கன்னி பெண்கள்னால் கேட்கவே வேண்டாம், அடுக்கலையில் ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. அப்படி இருக்கின்ற காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு மட்டும் சுதந்திரமாக அந்த பெண்களை விட்டுருவாங்க. அப்படி கண்டு தன் மணாளனை, அப்படி கண்டு தன் மனைவியை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அந்த நாளில் கொடுக்கப்பட்டனால காணும் பொங்கல் எல்லாருக்குமே, அதுவும் குறிப்பாக கன்னி பெண்களுக்கு, ஆண்களுக்கு, கன்னி அதாவது திருமணமாகாத ஆண்களுக்கு மிகவும் பிடித்த நாளாக இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு வர்றோம். இந்த பதிவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு கட்டாயம் ரொம்ப பிடிச்சிருக்கும். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஐந்து விதமான உணவு, அதாவது சாதத்தை கிளறது எந்த நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு காலையில், அதாவது அதிகாலையிலேயே எழுந்து செய்யலேன்னா கூட கொஞ்சம் விடிஞ்ச உடனேயே பெண்கள் எல்லாம் சேர்ந்து அதை சமைச்சு நீங்கள் செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டணத்தில் அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்காது. இருந்தால் கூட தன்னுடைய வயதை ஒத்த பெண் இருந்தான்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம். செய்து சாமிக்கு படைச்சு தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டிட்டு நல்ல மணாளன் கிடைக்கணும்னு வேண்டிக்கணும். இந்த வேண்டுதல் காரணமாக இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் திருமணம் தள்ளிக்கொண்டே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட சீக்கிரத்தில் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியும் சொல்கிறேன். உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை படித்து கட்டாயமாக பதிவுகளாக உரிய நேரத்தில் தருவேன். இப்போது நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது என்னால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோடு பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களுக்காக விஹா கடை, விஹா ஷாப், சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா கிடைக்கும். மற்றும் viha.online இ காமர்ஸ் வெப்சைட்டில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் எங்கள் விஹா ஷாப்க்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ், கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸில் போயிட்டு நீங்கள் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ரூட் மேப் அழகாக கைடு பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் உங்களை சேர்த்து விட்டுடும். இதில் முக்கியமான இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர, எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டில் அல்லது ஷாப்பிங் ஆப்பில்
மற்றும் வேறு எந்த கடைகளிலையும் கிடைக்காது. எங்களுடைய வீஹா கடைக்கு வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்தி இல்லை ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கடை தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. இதில் இத்தனை சொன்ன பின்னாடியும் சிலர் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் போயிட்டு வீஹான்ற பெயர் பார்த்து ஏமாந்துடுறாங்க. அது போன்ற போலிகளை தவிர்ப்பதற்காக நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் எங்களோடது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா அப்படின்னு பச்சை கலர் எழுத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இது போன்ற போலிகளை எல்லாம் தவிர்க்கலாம். என்னோட செல்லையே நீங்கள் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம், இல்லாட்டி என்ன பொருள்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.